நிறுவனமாக இருந்தாலும் அது மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்போடுதான் செய்ய முடியும். அதனால் எங்களை பொறுத்த மட்டில் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பிரதமர் மட்டுமல்ல அத்தனை அமைச்சர்களும் உறுதிமொழியை எடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் அந்த இரண்டு அமைச்சர்களும் மரியாதைக்குரிய பியூஷ் கோயலாக இருக்கட்டும், மரியாதைக்குரிய போஸ்டல் டிபார்ட்மெண்டோட இணையமைச்சராக இருக்கட்டும், அவங்க எல்லோருமே உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தின் துறைகள் அத்தனையும் சுத்தம் செய்யப்படும் என்பதை உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள். பொதுமக்கள் பாதிக்கப்படும் அளவிற்கு குப்பைகள் சேர்வதனால் தான் டெங்கு காய்ச்சல் அதிகமாக வருகிறது, காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காய்ச்சலினால் அனுமதிக்கப்படும் நோயாளிகள் அதிகமாக இருப்பதால் படுக்கை இல்லை என்ற செய்திகள் எல்லாம் வருகிறது. சுத்தம் செய்ய ஆரம்பித்தாலே இந்த நோய்களை தடுக்கலாம் என்பதையும் தமிழக அரசு உணர்ந்து கொள்ளும்.